நாள் மழைக்கு 33 சென்டிமீட்டர் மழை இந்த திருவிக்காநகர் மண்டலத்தில் மாத்திரம் பெய்திருக்கின்றது. கடந்த ஆண்டில் இருந்ததை விட இந்த ஆண்டு அதிகமான மழை பெய்தும் கூட பாதிப்பு என்பது கடந்த ஆண்டை ஒப்பிடுகின்ற பொழுது 20% அளவுக்கு கூட இந்த பகுதியில் இல்லை. அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தென்சென்னை பகுதியில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களை போன்ற அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் உள்ளாட்சி பிரதிநிதிகளையும் மேயரையும் அரசு அதிகாரிகளையும் வட சென்னைக்கு அதிக கவனம் செலுத்த சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் சீரழிந்து கிடந்த நிர்வாகத்தை தலை நிமிர்த்தி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயம் அடுத்து வருகின்ற காலங்களில் தண்ணீர் தேங்காத ஒரு சூழ்நிலை பெருநகர மாநகராட்சியும் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்குண்டான பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 2015 ஆம் ஆண்டு பெருமழையை ஒப்பிடுகிறோம். அன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றாத இடங்களே இல்லை. சென்னை பெருநகரை எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாடு அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதேபோல் அதன் பிறகு 2020 ஆம் ஆண்டு பெய்த மழையில் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவராகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராகவும் இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் சுற்றித் தெரியாத இடங்களே இல்லை. பெருமழை பாதிப்பு என்று சொல்லுகின்ற எடப்பாடி பழனிசாமி, இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் மழையின் கால அளவு நீடித்து கொண்டிருக்கின்றது. மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தால் எங்காவது சுற்றித் தெரிந்திருக்க வேண்டும், எங்காவது வந்தாரா, நிவாரணப் பணிகளை மேற்கொண்டாரா? 10 ஆண்டு காலம் மாநகராட்சியை சீரழித்தார்கள். கமிஷன் கரெக்ஷன் கலெக்ஷன் இதை மையப்படுத்தி கொசத்தலையாறு பேசின் திட்டத்தில் 3500 கோடி ரூபாய் அளவிற்கு டெண்டர் விட்டார்கள். அந்த பணிகள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற வரையில் தொடரவில்லை. தற்போது அந்த பணிகளை ஏற்றுக்கொண்டு 700 கிலோமீட்டர் நீளம் கொண்ட அந்த பணியில் 40% பணிகளை 3 ஆண்டு திட்ட பணியான அந்த பணியை ஓராண்டிலே நிறைவேற்றி காட்டியிருக்கின்றோம். அதோடு மட்டுமல்ல, நேற்றைக்கு அவர் விட்ட அறிக்கையை நானும் கூர்ந்து கவனித்தேன். 4 ஆண்டுகளில் 176 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் கால்வாயை கட்டியதாக குறிப்பிட்டிருக்கின்றார். 4 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 200 கிலோமீட்டர் நீளத்திற்கு சுமார் 700 கோடி ரூபாய் செலவிலே திட்டத்தை தீட்டினார். அதில் இன்றைய வரையில் 156 கிலோமீட்டர் நீளமுள்ள மழைநீர் கால்வாய் பணிகளை முடித்திருக்கின்றார். இதிலிருந்து யார் வாய்ச்சொல்லில் வீரர், யார் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்களை செயல்படுத்துகின்ற செயல் வீரர் என்பது உங்களுக்கே தெரியும். நேற்றைக்கு அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த அரசை சாடியிருக்கின்றார். இந்த அரசை பொறுத்தளவில் இது ஒரு விடியல் அரசு. அவர் கூறியது போல் அந்த கூற்று உண்மையல்ல, இது விடியல் அரசு, ஏழை எளிய மக்களுக்கு பயன் தரக்கூடிய அரசு. சென்னை மாநகராட்சி பொறுத்தளவில் தற்போது எங்கெல்லாம் தாழ்வான பகுதிகள் இருக்கின்றதோ அந்த பகுதியெல்லாம் அடுத்த முறை மழை வருகின்ற பொழுது நிச்சயம் மழைநீர் தேங்காத அளவிற்கு துரிதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். கடந்த ஆட்சியில் 10 ஆண்டுகளில் செய்த பணிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆற்றல் திறமையால் ஓராண்டில் நிறைவேற்றி காட்டியிருக்கின்றார். நீங்கள் குறை கூறவில்லை என்றாலும் குறை கூறினாலும் எங்களுடைய பணி தொடரும். நேற்றைக்கு அவர் முண்டாசு கவிஞன் பாரதியாரின் வரிகளை சொல்லியிருக்கின்றார். அந்த வரிகளின் நிறைவு வரியை அவர் மறந்துவிட்டார். அந்த பாடலுடைய நிறைவு வரிகளில் வருகின்ற வரிகளை பத்திரிகை நண்பர்களுக்கு இப்பொழுது எடுத்து சொல்லுகிறேன். அச்சமும் பேடிமையும் அடிமை சிறுமதியும் உச்சத்தீர் கொண்டாயடி கிளியே எப்படி என்று பாடி முடித்திருப்பார். கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்றிய அரசுக்கு அடிமை சாசனம் விரித்து பயந்து பயந்து ஆட்சியை நடத்தி உருப்படியான எந்த திட்டத்தையும் தமிழகத்திற்கு கொண்டு வராமல், உருப்படியாக மாநகர மக்களை காப்பாற்றுவதற்கு எந்த திட்டத்தையும் அறிவிக்காமல் ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும், கமிஷன் கரப்ஷன் கலெக்ஷன் என்ற தாரக மந்திரத்தோடு செயல்பட்ட ஆட்சி கடந்த ஆட்சி. ஆகவே இன்றைக்கு செயல்பாட்டில் இருக்கின்ற மக்கள் நலன் அக்கறை கொண்ட மக்களுக்காக முழுநேரம் பணியாற்றுகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை மாநகரத்து மக்கள் எப்பொழுதும் போல் நம்பிக்கையோடு இருக்கின்றார்கள். மாநகரம் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் கூட சென்னை பெருநகர மாநகரத்திலே இருக்கின்ற 22 சட்டமன்ற உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்ற கழகம்.
மூன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற கழகம், மாநகராட்சியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வசம். என்றைக்கும் மாநகரத்து மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்களை போற்றுவார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கையிலே நேற்றைக்கு குறிப்பிட்டிருந்தார், 10 ஆண்டுகள் மேயராக இருந்தவர் செய்யாத பணியால் தான் இந்த சீரழிவென்றார், மறந்துவிட்டார். அந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 10 ஆண்டு ஆட்சி செய்தது அதிமுக. அந்த 10 ஆண்டுகளில் அவர் முழுமையான இந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கு மாநகரத்து மக்களுக்கு ஒரு பாதிப்பும் இருந்திருக்காது. தேர்தல் காலத்திலே பரப்புரையிலே சொன்னார், சிங்கப்பூரை போல சென்னையை ஆக்கிவிட்டோம், 1000 கோடி செலவு செய்து மழைநீர் கால்வாய்களை அமைத்திருக்கின்றோம், எப்படிப்பட்ட பெருமழை வந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் சென்னையிலே நிற்காது என்றார். அவர் சொல்லி முடித்த 6 மாத காலத்தில் சென்னை கடந்த ஆண்டு தத்தளித்தது. அந்த மக்களை காப்பாற்றியவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். சென்னை மாநகரத்து மக்கள் இவர் எப்படிப்பட்ட அறிக்கைகளை எப்படிப்பட்ட புனை பொய்ச்சுருட்டுகளை வெளியிட்டாலும் நம்புவதற்கு தயாராக இல்லை. மாநகர மக்கள் எப்பொழுதும் போல் மாண்புமிகு தமிழக முதல்வர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார். தமிழக முதல்வர் வழியில் மக்களை சென்றடைந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மக்கள் பிரதிநிதிகள் நிச்சயம் நிறைவேற்றுவோம்.